ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, மலேசியன் ஸ்டைலில் சிக்கன் சாம்பார் செய்ய போகிறேன். இது வந்து மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு. இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்டோடு சாப்பிடுவாங்க, நாசி குனிங்கோடு சாப்பிடும். அதாவது மஞ்சள் சோறு, ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சாம்பார் எப்படி செய்யணும்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து வெங்காயம் 2, ரம்பாலை, கருவேப்பிலை, பட்டை அரைச்சி, சில்லி பேஸ்ட்டு, சீனி, உப்பு. கோழி வந்து நான் மஞ்சள் தூளும் உப்பு போட்டு ஹாஃப் ஏக்கரா பொறிச்சு வச்சுருக்கேன். இது வந்து பச்சை கோழியில் செய்யாமல் ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக பொறிச்சு கொஞ்சோட செய்கிறேன். ஏற்கனவே நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு கோழி பொறிச்சிட்டேன். கொஞ்சம் முருகலாக நான் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தோட நம்ம அந்த ரம்பாவில் வந்து சேர்க்கலாம். இந்த ரம்பாவில் எதுக்கு சேர்க்கணும்னா வாசனைக்காக இருக்கும். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, அது வாசனை வந்தால் போதும். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இதோட நான் அரைச்ச மிளகாய் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த அரைச்ச மிளகாய் பேஸ்ட் தான். நம்ம வந்து மிளகாய் தூள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பேஸ்ட் வந்து எண்ணெய் நல்லா பிரிகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். வெறும் வெங்காயம், காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டு அண்ட் உப்பு, சீனி. சீனி வந்து ரொம்ப முக்கியமான தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து சீனி தான், ரொம்ப முக்கியமாக. ஏன்னா சீனி தான் அது வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இது வந்து உரப்பாலாம் இருக்காது, நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம கோழி ஆட் பண்ணிடணும். கோழி ஆட் பண்ணிட்டு இப்போ உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து பொரிக்கும் போதே கோழியில வந்து மஞ்சள் தூளும் உப்பு போட்டிருந்தால இப்போ உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். இப்போ சீனி ஆட் பண்ணிடலாம். Could this be reality?
சீனி வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம வந்து சீனி போடுறோம். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, இந்த அரைச்ச சில்லி பேஸ்டே போதும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி குக் பண்ணிடலாம். இந்த ரெசிபி வந்து வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்டில் சாப்பிட்டாலும் சரி, இல்லை மத்தியானம் வெள்ளை சோறோட சாப்பிட்டாலும் சரி சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஏன்னா இது வந்து உரப்பாக இருக்காது, நல்லா இனிப்பாக தான் இருக்கும். ஆனால் அப்பப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கிண்டணும், ஏன்னா கீழே அடி பிடிச்சிடும். ஓகே, இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ கோழி நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, இது வந்து நல்லா இனிப்பாகவும் சூப்பராக இருக்கு, உரப்பே இல்லை. இப்போ நம்மளோட ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம பவுலில் தான் நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வெறும் 10 நிமிஷத்தில் நல்ல சூப்பரான சிக்கன் சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இது இருக்கு கைஸ், நான் சொன்னதை ஃபர்ஸ்ட்லேயே நான் சொன்னதை மஞ்சள் சோறு நான் சிக்கனிங் வந்து இது தான், இதோட தான் வச்சு சாப்பிடுவாங்க, செம்மையாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இதான் மலேசியன் ஃபேமஸ் நாசி குடிங் ஐயம் சம்பல்னு சொல்லுவாங்க. இந்த சோறோட ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செய்கிறேன். இதோடு நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் பாய்.